ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டோ கேட்ட ரோட்டு கடை தண்ணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்கான இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஆறு பல் பூண்டு, வாசனைக்காக ஒரு 15 புதினா இலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக 6 இலை முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தேன். இது போல் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 3 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா பொரியட்டும். மசாலா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொரிய ஆரம்பிச்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை, வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து சுருங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலாவுக்கு பதிலாக நம்ம 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மூணு மசாலாவில் நம்ம எது சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரிலே தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலாவில் தேங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால குருமா சீக்கிரமே கெட்டியாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். இந்த குருமா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு காரம் தேவைப்பட்டதுன்னா இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குருமா கொதிக்கும் போதே நல்லா கமகமன் வாசனை வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குருமா நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை புதினாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரோட்டு கடை தண்ணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோட நம்ம சாப்பிட்லாம். சுவையான இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.